ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு பாஸ்மோபியா அட்வான்ஸ் கை சீரீஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பேய், அந்த பேய் வந்து குவாய்ட்டாக இருக்கும். என்னடா குவாய்ட்டாக இருக்கும்னு சொல்கிறான், அப்போ இது யோகாயா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் யோகாயை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டோமே. யோகாய் வந்து யோகாய் கிட்ட நம்ம குவாய்ட்டாக இருக்கணும், ஆனால் நம்ம கிட்ட இந்த பேய் குவாய்ட்டாக இருக்கும். அதனால தான் வந்து இது வந்து குவாய்ட்டாக இருக்கும்னு நான் தமிழில் வச்சுருக்கேன். ஸோ வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் நம்ம போடுற எல்லா வீடியோவும் அழகாக உங்களுக்கு வந்து உடனுக்குடன் கிடைச்சிரும். அண்ட் வந்து நீங்கள் பாஸ்மோபியா மட்டும் இல்லை, எல்லா ஹாரர் கேம்ஸும் டுட்டோரியல்லேருந்து உங்கள் டுட்டோரியல்லேருந்து ஸ்டோரி எக்ஸ்பிளைன் வீடியோலேருந்து எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுவிடும் மக்களே. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் வீடியோக்குள்ளே போகலாமா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோஸ்ட் வந்து த மைலிங், த மைலிங். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் வந்து அது குவைட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன் நினைக்கிறது. பட் உங்களுக்கு புரியலையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. உங்களுக்கு வந்து இந்த பேயை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீடெயில் தெரியும். இப்போ இந்த பேயை பற்றி ஜோனல் என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாமா. மைலிங் இஸ் அ வெரி வோக்கல் அண்ட் ஆக்டிவ் கோட்ஸ், அதாவது ரொம்ப சத்தம் போடுமா அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆக்டிவாக இருக்குமா. தேர் ஆர் ரூமர் டு பி குவாய்ட் வென் ஹண்டிங் தேர் ப்ரே, அதாவது அது யாரை வந்து ஹண்ட் பண்ண போதோ அப்போ வந்து குவாய்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால தான் நானும் வந்து அது குவாய்ட்டாக இருக்குன்னு சொன்னேன். ஓகேவா. ஸோ அடுத்து இந்த கோஸ்டோட பிகேவியர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கோஸ்ட் வந்து நார்மலாக பேரனாமல் சவுண்ட் நிறைய கொடுக்கும். அதாவது அந்த பேய் வந்து அமைதியாக இருக்கப்போ கூட, அதாவது எந்த ஆக்டிவிட்டி பண்ணாதப்ப கூட பேரனாமல் சவுண்ட் வந்து நிறைய கொடுக்கும். ஸோ நீங்கள் பேரபாலிக் மைக்கை வச்சு கேட்குறீங்க அப்படின்னா அந்த கோஸ்டோட நிறைய சவுண்ட் வந்து ஐடியல் சவுண்ட் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கோஸ்ட் வந்து ஹண்ட் பண்ணுறப்போ அதோடய சவுண்ட் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும்தான் ஹண்டிங் சவுண்ட் கேட்கும். அதுவுமே வந்து சும்மா வந்து ஒரு மாதிரி கேட்கும், பேய் நடக்கிற மாதிரி கேட்காது, ஒரு மாதிரி தும்மு தும்னு. ஓகே, நார்மலாக மற்ற கோஸ்ட்டுக்கெலாம் நல்லாவே ஃபுட்டை வந்து டக் 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 டக்னு கேட்கும். பட் இந்த கோஸ்ட்டுக்கு வந்து மேபி தும் தும்னு ஏதோ மஃபுல்லாகி, அதாவது மந்தமாக கேட்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் பக்கத்தில் வந்தால் தான் கேட்குங்கிற மாதிரி பிஹேவியர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மைலிங் வந்து ஹண்ட் பண்ணுறப்போ குவாய்ட்டாக இருக்கும். ஓகேவா. ஸோ அடுத்து இதோட எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா, இஎம்எஃப் லெவல் ஃபைவ், ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் கோஸ்ட் ரைட்டிங். ஸோ இந்த மூணு எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து நீங்கள் மைலிங் தாராளமாக கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இந்த மூணு எவிடன்ஸ் பற்றி உங்களுக்கு ஏற்கனவே நிறையவே தெரிஞ்சிருக்கும். பட் தெரியாதவங்களுக்கு நான் வந்து கூடிய சீக்கிரம் இதை பற்றி ஃபுல் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும் மக்களே. அடுத்து இதோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இதோட ஸ்ட்ரென்த் வந்து குவாய்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹண்ட்டப்போ அது வந்து பக்கத்தில் வருதா இல்லையாங்கிறது உங்களுக்கு கண்டுபிடிக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் அதோட வீக்னஸ் அதுவும் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், பேரனாமல் சவுண்ட் வந்து அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பேரபாலிக் மைல்டிங்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சு வச்சுக்கோங்க, அதாவது இப்போ நீங்கள் வந்து போகிறீங்க எவிடன்ஸில் வந்து இஎம்எஃப்ஐ கோஸ்ட் ரைட்டிங் இந்த மாதிரி ஏதோ கிடச்சிருச்சு, மைலிங் இருக்கா அப்படி, அதாவது நீங்கள் இப்போ வந்து நைட் மேல் விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு மைலிங்கா இல்லை ரெவனண்டா இந்த மாதிரி ஏதாவது டவுட் வருது அப்படின்னா டாக்குன்னு ஒரு பேரபாலிக் மைக் எடுத்து போய்ட்டு உள்ளே போய் கொஞ்சம் நான் நின்றுங்க பேயோட சவுண்ட் வந்து உங்களுக்கு கேட்கும். ஐடியல் சவுண்டு சும்மா ஏதாவது சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னா அது வந்து மைலிங். அழுகுற சவுண்டு கேட்கக்கூடாது, நார்மலாக வேறு ஏதாவது சவுண்டு கேட்கணும். அழுகுற சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னா அது பேன்சின்னு ஒரு டவுட் வந்துடும். அதனால் அழுகுற சவுண்ட் தவிர வேறு ஏதாவது சவுண்டு வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா நீங்கள் மைலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி டவுட் வச்சுக்கலாம். ஸோ அதுதான் வந்து இந்த பேயோட வீக்னஸ். அடுத்து இந்த பேய்க்கு ஹண்டிங் சானிட்டி, ஹண்டிங் ஸ்பீடு இந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேய்க்கு அப்படி ஸ்பெஷல் எபிலிட்டி அந்த மாதிரி ஸ்பெஷல் எபிலிட்டி எதுவுமே இல்லை. அது நார்மலாக 50% கீழே வந்ததுக்கப்புறம் தான் ஹண்ட் பண்ணும். அண்ட் நீங்கள் அதை எந்த தொந்தரவு பண்ணாலும் பிரச்சனை இல்லை, அது எதுக்கும் ட்ரிகர் ஆகிக்கலாம், கண்ட் ஆகாது. அடுத்து ஹண்டிங் ஸ்பீடு, ஹண்டிங் ஸ்பீட் நார்மலாக இதுவும் நார்மல் தான். ஸோ எல்லா பேயும் இருக்க மாதிரி உங்களை பார்த்ததுக்கப்புறம் அது வந்து வேகமாக ஆகும். 2.8 meters per second வரைக்கும் அது வேகமாக மாறும். ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஹண்ட் பண்ணுறப்போ லைன் ஆஃப் சைட்டை கட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதோட ஸ்பீடு ரீசெட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா. ஸோ நம்மளோட ஸ்பீடு வந்து 1.6 meters per second, அது உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஆல்ரெடி கிட்டத்தட்ட மோஸ்ட் ஆஃப் த மேஜர் கோஸ்ட் எல்லாம் நான் கவர் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது கோஸ்ட் கவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. அந்த கமெண்ட்டை பேஸ் பண்ணி நான் அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த மைலிங்கை நம்ம ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒன்றுமே இல்லை. மைலிங்னு உங்களுக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா பேரனமெல் அதை மைக்ரோஃபோன் எடுத்துகிட்டு போங்க, ஃபுல்லாக கேளுங்க. ஜஸ்ட் வாய்ஸ் சும்மா பேசுகிற மாதிரி இல்லை கத்துற மாதிரி இல்லை முனகிற மாதிரி அந்த மாதிரி சவுண்ட்லாம் கேட்குது அப்படின்னா நீங்கள் வந்து மைலிங்னு ஒரு டவுட் வச்சுக்கலாம். அடுத்தது சப்போஸ் ஹண்ட் அப்போ ஃபுட் ஸ்டெப் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி குழப்புற மாதிரி கேட்குது அப்படின்னா, அதாவது கோஸ்ட் பக்கத்தில் இருக்கப்போ கூட ஃபுட் ஸ்டெப் வந்து குழப்புற மாதிரி கேட்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதே மைலிங் டவுட் வச்சுக்கலாம். ஆனால் இதில் ஒரே ஒரு ட்விஸ்ட் இருக்குது, என்னென்னா
சப்போஸ் வேற ஏதாவது பேயா இருந்து உங்களோட மேல் ஃப்ளோர்ல நடந்துகிட்டு இருக்கு, ஏன்னா இது க்ளோஸ் சர்க்கிள் 9 மீட்டர் சர்க்கிள் இருக்கிறதா கேக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மேல் ஃப்ளோர்ல ஃபுட் ஸ்டெப் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா மற்ற பேயோட சவுண்டும் உங்களுக்கு அந்த பக்கத்துல வந்தா கேட்கும். ஸோ நீங்க வந்து சப்போஸ் வேற ஃப்ளோர்ல சவுண்டு கேட்குது அப்படின்னா அதை மைலிங்ல கன்ஃபார்ம் பண்ணிக்காதீங்க, ஏன்னா மைலிங் மட்டும்தான் பக்கத்துல வந்தே சவுண்டு கேட்கும். பட் வந்து மற்ற பேய் வந்து மேல் ஃப்ளோர்ல இருக்கு அப்படின்னா ஒரு பக்கத்தில் வந்துச்சு, அதாவது 9 மீட்டர் சர்க்கிள்குள்ளே நடந்துச்சுனாலே ஃபுட் ஸ்டெப் கேட்கும் நார்மலாகவே. ஸோ வேறு ஃப்ளோரில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து மைலிங் கன்ஃபார்ம் பண்ணிக்க, உங்கள் ஃப்ளோர்லேயே பேய் பக்கத்தில் போகுது ஆனால் ஃபுட் ஸ்டெப் வந்து உங்களுக்கு குழப்புது அப்படின்னா மைலிங் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அண்டு எப்படி வந்து பக்கத்தில் வந்தோடனே ஃபுட் ஸ்டெப் கேட்கும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் பேய் ஹண்ட் பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், அந்த டார்ச் லைட் இருக்குல்ல, டார்ச் லைட்டை கீழே போட்டுருங்க. கீழே போட்டிங்க அப்படின்னா எப்போ வந்து அந்த டார்ச் லைட் பிளிங்க் ஆக ஆரம்பிக்குதோ அந்த டைமில் இருந்து உங்களுக்கு ஃபுட் ஸ்டெப் கேட்குது அப்படின்னா அது மைலிங்காக இருக்க நிறைய சான்ஸ் இருக்குது. மற்ற கோஸ்ட்டாக இருந்தால் டார்ச் லைட் பிளிங்க் ஆகிறது முன்னாடியே உங்களுக்கு ஃபுட் ஸ்டெப் கேட்கும் ஹண்ட் ஆரம்பிச்சிருந்தா, ஓகேவா. பட்டு இந்த கோஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் டார்ச் லைட்டை கீழே போட்டிங்க, அதாவது எலக்ட்ரானிக்ஸுக்கு எப்போ பேயோட ஹண்ட் வந்து பேயோட சர்க்கிள் வந்து இன்டர்ஃபியர் ஆகுதோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஃபுட் ஸ்டெப்பு கேட்க ஆரம்பிக்கும், அந்த ஃபுட் ஸ்டெப் மந்தமாக கேட்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் மைலிங்னு ஈஸியாக கண்டுபிடித்தரலாம், ஓகேவா. ஸோ இதுதான் வந்து மைலிங்கோட ஸ்ட்ராட்டஜி. இது மாதிரி வேறு ஏதாவது கோஸ்ட்டு டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த கோஸ்ட்டை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக கவர் பண்ணுறேன், ஓகேவா. ஐ ஹோப் இந்த வீடியோ சீரிஸே உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினச்சிருக்கேன். சப்போஸ் இந்த வீடியோஸ்க்கு ஏதாவது சஜஷன் இருக்குது, வேறு ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. நான் வந்து அதையும் உங்களுக்கு வந்து எனக்கு புரிஞ்ச விதத்தில் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல ட்ரை பண்ணுறேன். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும் நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோ வேணால் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மக்களே. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை உங்களிடம் பேசிக்கொண்டிருந்தது உதயாட்டம்.